Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will talk about a super IT stock, Happiest Mind Technologies. In this stock, we will talk about the video. The latest news is that Happiest Mind is the ASM list. That is the ASM list. Total is not the ASM list. That is the ASM list. There are 4 stages. In the 4 stages, there are 4 stages. மாறது தான் அதோட மெயினான நியூஸு. ஃபஸ்ட்டு ஏஎஸ்எம் லிஸ்ட். ஏஎஸ்எம்னா என்ன அர்த்தம்னா அடிஷ்னல் சர்வேலன்ஸ் மெஷர்னு அர்த்தம். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹாப்பியஸ்ட் மைண்ட் வந்து ஏஎஸ்எம் ஃபோர்த் ஸ்டேஜ்லேருந்து தேர்ட் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்கு எப்படி இருக்கும், ஃப்யூச்சரில் என்ன க்ரோத்து, பிகாஸ் ஏன் சொல்ல வரேன்னா லாஸ்ட்டு 6 மந்த்ஸாக வந்து ஃப்ரம் ஜூலை ஆன்வர்ட்ஸ் வந்து இது வந்து ஏஎஸ்எம் லிஸ்டில் இருந்தது, அதாவது ஃபோர்த் ஸ்டேஜ் ஃபோரில் இருந்தது, இப்போ ஸ்டேஜ் 3ல இருக்குது. பட் மேக்ஸிமம் ஜனவரி 20 அந்த ரேஞ்சுக்குள்ளே இது டோட்டலாக வந்து அந்த ஏஎஸ்எம் லிஸ்ட்லேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்டாக்கை இப்போ வாங்கினா நல்லா பெட்டராக இருக்குமா, இதோட ஃபுல் இன்டெப்த் அனாலிசிஸை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போங்க. ஹாப்பியஸ்ட் மைண்டு, அதாவது ஹாப்பியஸ்ட் மைண்ட் டெக்னாலஜிஸு, இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்பர் சர்க்கியூட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, அதாவது 5% அப்பர் சர்க்கியூட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கரண்ட்டாக பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டுருக்குது பார்த்திங்கன்னா 1308 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதோட வந்து 1 மந்த் ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10%, அதாவது 8.96% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 6 மந்த்ஸ் பார்த்திங்கன்னா 38% கொடுத்துருக்கு. லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 270%, அதாவது 269.25% கொடுத்துருக்கு. இதோட 52 வீக் லோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 333 ரூபா, 52 வீக் ஆகி பார்த்திங்கன்னா 1580 ரூபா. ஸோ இப்படி இருக்க ஸ்டாக் வந்து இப்போ ஏஎஸ்எம் லிஸ்ட்டில் இருந்ததுனால அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். இந்த ஜூலை இங்கே பாருங்கள் கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த ஜூலையிலேருந்து இந்த ஏஎஸ்எம் லிஸ்ட்டில் வந்ததுலேருந்து அப்படியே தான் அந்த ஒரு இதுலேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, அதுக்கான ஜம்ப் எதுவுமே கிடைக்கல. ஸோ இப்போ இந்த நியூஸ் வந்து ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு நல்ல நியூஸு. ஸோ இது வந்து இதுக்கப்புறம் ஒரு நல்ல மூமெண்ட்டு வரும்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை எந்த இடத்துல வாங்கினா நம்மளுக்கு பெட்டராக இருக்கும்ன்ட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியஸ்ட் மைண்ட் டெக்னாலஜிஸ் இந்த கம்பெனி வந்து 2011 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஒரு பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி. இவங்களோட ஆப்ரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸு, யுனைடெட் கிங்டம், கனடா, ஆஸ்திரேலியா அண்ட் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லலாம் இந்த வந்து கம்பெனி இப்போ இருக்குது. இவங்க வந்து ஐடி செக்டரில் 4th ரேங்க்டு கம்பெனியாக இருக்காங்க. இவங்களோட டெக்னாலஜிஸ் எது இதில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி, பிளாக் செயின், கிளவுடு சர்வீஸு, டிஜிட்டல் ப்ராசஸ் ஆட்டோமேஷனு, தென் ரொபோட்டிக்ஸு, ட்ரோன்ஸு, தென் விர்ச்சுவல் ஆகுமெண்டட் ரியாலிட்டி, இது மாதிரி வந்து செக்மெண்ட்ஸில் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 19311 கோடி. கரண்ட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு பார்த்திங்கன்னா 1312 ரூபாவில். லோ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பழைய ஸ்டேட்டில் காமிச்சா 333 ரூபா. கிட்டத்தட்ட எவ்வளோ உங்களுக்கு காமிச்சு பர்சன்டேஜ் வந்திருக்கு பாருங்கள். 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 270%, ஓகேங்களா. இப்போ நம்ம இதே 269 வருதோ இல்லையோ, பட் கம்மிங் இயரில் மினிமம் 200% இந்த ஸ்டாக் வந்து ரிட்டர்ன் கொடுக்கும். பட் இது அதிகமாக தான் கொடுத்துருக்கோம். பட் அஃப்கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூலைலேருந்து ஏஎஸ்எம் லிஸ்ட்டில் இருந்ததுனால இதோட ப்ரோக்ரஸ் வந்து ஸ்டாக்னேட் ஆகிடுச்சு. பட் இனிமேல் இந்த ஜனவரியிலேருந்து இதோட ப்ரோக்ரஸ் வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்குன்ற எல்லோருடைய கருத்து, ஓகேங்களா. இவங்களோட ஸ்டாக்கோட பி பார்த்திங்கன்னா 119, புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 39.80 ரூபா, டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க, ரொம்ப கம்மி தான், நாமினலாக கொடுத்துருக்காங்க 0.23%. கம்பெனியோட ஆர்ஓசி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 35% இருக்குது. ஆர்ஓஇ பார்த்திங்கன்னா 40% இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 2 ரூபாவில் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 53.2, டெப்ட்டு கூட ரொம்ப கம்மி தான், அதாவது 0.35%. இது வந்து நெக்லிஜபிள் தான் பார்த்திங்கன்னா, அதாவது 1 கீழே இருந்தாலே அது நெக்லிஜபிள் தான். அண்ட் தென் ஏர்னிங் பர் ஷேர் பார்த்திங்கன்னா 10.80 ரூபா தான். அது நம்ம மெயினானது பார்த்திங்கன்னா பிஇஜி ரேஷியோ பார்த்திங்கன்னா 1.04, அதாவது 1:1 கீழே இருந்ததுன்னா அது வந்து ஸ்டாக் வந்து கரண்ட்டாக வந்து அண்டர் ரேட்டடில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து இப்போ கரண்ட்டாக எந்த இடத்துல வாங்கினா நம்மளுக்கு பெட்டராக இருக்குன்னு பார்த்தலாம். இது வந்து 1 இயர் சார்ட்டு. நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஜூலையிலேருந்து அது அப்படியே ரொம்ப
ஏறவே இல்லை, ஒரே இதாக தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு, கன்சாலிடேட் பேஸ்லேயே தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் சொல்கிற மாதிரி 1300 வந்து ஒரு பெட்டர் ப்ரைஸாக இருக்கும். நம்ம வாங்குறவங்க 1300 வந்து ஒரு நல்ல ப்ரைஸாக தான் இருக்கும். இது ஃப்யூச்சரில் ஃபஸ்ட்டு இது வந்து அவங்க வந்து 52 வீக் ஆகிய வந்து இமீடியட்டாக பிரேக் ஆகிறது தான் இதோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ வாங்குறவங்க 1300 ரேஞ்சை வந்து பெட்டராக வச்சுட்டு வாங்கலாம். இதோட மெயினான ப்ரோஸ் பார்த்திங்கன்னா, இவங்க வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்து சிஏஜிஆர் குரோத் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 114.50% கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ரேட் ஆன் ஈக்விட்டி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்திங்கன்னா பாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50% கொடுத்துருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்திங்கன்னா இயர் டு இயர் பேசிஸில் பார்த்தோன்னா சேல்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்க்கலாமே 341 crores, 431, 440, 590, 698, 761 crores. அதாவது இந்த மார்ச் 2021 படி 761 crores அவங்க வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் நெட் ப்ராஃபிட் பார்க்கலாம், அதாவது 5 கோடி 4 கோடி மார்ச் அதாவது 2018 தான் அவங்க மைனஸில் கொடுத்துருக்காங்க, திருப்பி பவுன்ஸ் ஆகி 2019 4 கோடி, அதுக்கப்புறம் 2020 அவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 73, தென் வந்து 2021 வந்து கிட்டத்தட்ட 162 கோடி, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இல்லை டபுளாகவே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 162 கோடி மார்ச் 20 மார்ச் 21. இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாருங்கள், ஃபாஸ்ட் 5 இயர்ஸில் 27%, லாஸ்ட் 3 இயர்ஸில் 49%, லாஸ்ட் 1 இயரில் பார்த்திங்கன்னா 40% இருக்குது. அதே மாதிரி ஸ்டாக் ப்ரைஸோட சிஏஜர் நம்ம போன ஸ்லைட்லேயே பார்த்தோம், லாஸ்ட் 1 இயர் க்ரோத் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 280%, இப்போ கணக்குப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 270% வந்து இவங்களோட ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு வச்சுட்டா கூட மினிமம் 200% கொடுத்தாங்க. இப்போ வந்து ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 1300, இது கிட்டத்தட்ட 4500, 3000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்து. அதாவது நெக்ஸ்ட் இயரில் காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்திங்கன்னா 115%, 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 109%, டிடிஎம் பார்த்தீங்கன்னா 39%, பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2017 வந்து பார்க்கலாம் 156 crores, 143, 2019 தான் அவங்க நெட் ப்ராஃபிட்டு. அதே மாதிரி வந்து ரிசர்வ்ஸும் ரொம்ப நெகட்டிவில் தான் இருந்திருக்கு. தென் அவங்க ஒரு நல்ல ஜம்ப் கிடச்சிது மார்ச் 2020 220 crores, அதுக்கப்புறம் மார்ச் 2021 வந்து 518 crores, கடைசியாக இப்போ செப்டம்பர் 2021 படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 555 கோடி வச்சுருக்காங்க ரிசர்வ்ஸு. பாரோயிங்ஸும் அதே மாதிரி தான், 19 வந்து நெகட்டிவில் இருந்த ரிசர்வ்ஸு பாரோயிங்ஸு கிட்டத்தட்ட அதிகமாக இருந்தது 384, அதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வந்திருக்காங்க. பட் செப்டம்பர் 2021 படி பார்த்திங்கன்னா 206 கோடி பாரோயிங்ஸ் இருக்குது. பட் ரிசர்வ்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கிட்டத்தட்ட கம்மி தான், அதாவது கிட்டத்தட்ட அவங்க 300 கோடி கிட்டத்தட்ட அதிகமாக தான் வச்சுருக்காங்க பாரோயிங்ஸை கம்பேர் பண்ணும்போது. இது இல்லாமல் டோட்டல் அசட்ஸ் பாருங்கள், 2017 பார்த்திங்கன்னா 311 கோடி, 360, 412, 508, 907. இந்த செப்டம்பர் 2021 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 999 கோடி அசட்ஸு டோட்டல் அசட்ஸ் அவங்க கம்பெனி பேரில் இருக்குது. இவங்களோட டெப்டா டேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்டே தான் வந்திருக்காங்க. 2017 77 கோடி, அப்புறம் 79 கோடி, 60 கோடி, 56 கோடி. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். அவங்க அவங்க வந்து ஸ்டாக்னேட்டாக வந்து கம்மி பண்ணிகிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தோன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து அப் டு செப்டம்பர் 2021 படி பார்த்திங்கன்னா 53.25% வச்சுருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 7%, டிஏஎஸ் வந்து 2%, பப்ளிக் பார்த்திங்கன்னா 34.46% வச்சுருக்காங்க, அதர்ஸ் பார்த்திங்கன்னா 3.16. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏஎஸ்எம் ஃபோர் ஸ்டேஜ் 4லேருந்து 3க்கு வந்துருச்சு. மேக்ஸிமம் வந்து ஜனவரி 20th இதை டோட்டலாக வந்து ஏஎஸ்எம் லிஸ்ட்லேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல டைமு, 1300 வந்து ஒரு நல்ல ப்ரைஸு. இந்த ப்ரைஸில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது 3000+ போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஐபிஎஸ் பாயிண்ட் டெக்னாலஜி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.